हाय फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்கீங்க ஈசா யோகால வாங்கன 3 ரூபா சந்தன மரத்தோட உண்மையான வந்து ரிசல்ட் வந்து பாருங்க சரியா 8 மாசம் ஆச்சு ஆல்ரெடி நம்ம நடவு பண்ண வீடியோ போட்டுறோம் அத நான் உங்களுக்கு கீழ தரேன் வெறும் 3 ரூபாய் கொடுத்து வாங்குனோம் என்னோட ஒரு விரல் சைஸ்க்கு வந்தது நல்ல தடியா வந்திருக்கு இப்படி இருக்குன்னு பாருங்க மொத்தம் 20 செடி வச்சிருந்தோம் அந்த 20 செடியில அது இரண்டாவது செடி இது வந்து முதல் செடி இது வந்து இரண்டாவது செடி மூணாவது செடி வந்துட்டு இங்க இருக்கு அதையும் பார்க்கலாம் பாருங்க இது வந்து மூணாவது செடி இதுவும் நல்லா வளர்ந்திருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா வளர்ச்சியே வந்துட்டு இல்லாம இருக்கு நாலாவது ஒரு செடி பஞ்சாதா ஒரு செடி பார்க்கலாம் பாருங்க அஞ்சாதா இருக்கிற செடி இது ஈஷால வெறும் ஒரு 3 மாசம் வந்துட்டு வெச்சிருந்து 4 மாசம் வெச்சிருந்து அந்த கன்று கொடுக்கறாங்க அதுல வாங்கி வெச்சது டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படினா 20 நட்டனோம் 20 நட்ல வந்து பாத்தீங்க அப்படினா 5 6 7 செடி இருக்கு அடுத்த ரெண்டு செடி பார்க்கலாம் வாங்க நான் பக்கத்துல போய் உங்களுக்கு காட்டுறேன் ஆறாவது செடி இதுதான் இதுவும் நல்லா வளர்ந்திருக்கு ஏய் முள்ளு இருக்கு பாருங்க இது வந்து இதுவும் ஒரு விரல் சைஸ்க்கு இருக்கு ஒரு விரல் சைஸை விட ஒரு சுண்டு விரல் சைஸோட கொஞ்சம் பெருசா இருக்கு இப்போ இவரோட ஒரு ஷோல்டர் சைஸ்ல வந்துட்டு செடி வளர்ந்திருக்கு அங்க ஏழாவது செடி பார்க்கலாம் இந்த இடத்துல செடி நட்டனோம் அது வரல வளரல இந்த ஏலாதா வந்துட்டு வச்சிருக்க சந்தன மரம் இது ஓரளவுக்கு வளர்ந்திருக்கு சுண்டு வரல் விட வந்து சின்னதா வந்துட்டு வளர்ந்திருக்கு ஹைட் பாருங்க இவரோட இடுப்பு ஹைட் இருக்குது ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஹைட் வந்து வளர்ந்திருக்கு 8 மாசம் ஆனது இப்போ நீங்க பார்க்குற வீடியோ எல்லாமே 8 மாசம் ஆன வந்துட்டு சந்தன மரம் செடி கன்று இப்போ நம்ம 3 ரூபாய் கொடுத்து வாங்குன செடியோட ரிசல்ட் வந்து இதுதான் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படினா நான் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 1.5 அடி ஹைட் இருந்தது மரம் ஒரே ஒரு லீஃப் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீஃப் தெரியுது இந்த லீஃப் தெரியுது இல்லீங்களா இந்த லீஃப் சைஸ்ல தான் வந்துட்டு செடி இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி வந்திருக்கு 3 ரூபாய்க்கு வாங்குனோம் 20 செடி நட்டனோம் 20 செடியில வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 7 செடி தான் வந்துட்டு கடச்சிருக்கு ரிசல்ட் கடச்சிருக்கு இந்த 7 செடியிலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து இன்னும் வளரல ஒரு 6 செடி 5 செடி வந்து நல்லா வளர்ந்திருக்கு இதில இருந்து என்ன தெரியுது அப்படினா ஒரு 5 கிலோ பேக்ல இருக்கிற செடி ஒரு 1.5 அடி இருக்கிற செடி வச்சீங்க அப்படினா கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த செடி பாருங்க அதாவது இந்த மாதிரி சைஸ் இருக்கற வந்துட்டு ஒரு ஒரு 5 கிலோ பேக்ல இருக்கிற செடி வாங்கி வச்சீங்க அப்படினா கண்டிப்பா வந்து சொல்றேன் 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஏனா நம்ம வெச்சு பார்த்ததுல வந்து கிடைச்சது இது பாருங்க எவ்வளவு பெருசு வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி ஹைட்டுக்கு 2 2.5 அடி ஹைட்டுக்கு வந்துட்டு இருக்கு
அதுவே இன்னொன்றும் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு 5 கிலோ பேக் இருக்கிறது வாங்கினீங்க அப்படின்னா எப்படியுமே வந்துட்டு 200 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஷாலேயே வந்துட்டு அந்த 3 ரூபா கன்று வாங்கி ஒரு 2 கிலோ பேக்கில் வந்து மாற்றி ஒரு 2 மாதம் 3 மாதம் வச்சிங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நடவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்துட்டு ஜூலை மாதம் மழை வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு பெரிய 5 கிலோ பேக் வாங்கி வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை வாங்கி ஒரு 2 மாதம் வந்துட்டு பேகை மாற்றி பெருசு பண்ணி கூட வந்து வைக்கலாம், நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். ஈசா நர்சரிஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் ஊரில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இருக்குது, நிறையா இடத்துல இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் நியரஸ்ட்டு வந்துட்டு இருக்கிற இடம் வந்துட்டு இருக்குது, அங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஸ்டாக் இருக்கா என்னன்னு தெரியல, ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.